ஓகே, ஸ்ரீமத் பகவத்கீதா உண்மை உருவில் அத்தியாயம் 9 பதம் 7-8 நம்ம ரெண்டு பதத்தை இங்கே பார்க்க போறோம். நம்ம ஏன்னா ரெண்டுமே வந்து சில ஒரே அர்த்தங்கள் கொடுக்கணும், ரெண்டுக்கும் ஒன்றா சோத்தலாம். முதல்ல இருந்து ஸ்ரீமத் பகவத்கீதா உண்மை உருளி அத்தியாயம் 9 பதம் 7 பத்தலாம். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பசே புனஸ்தானி கல்பதோ விஷ்ணுஜாம் யகம். மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, கல்பத்தின் முடிவில் ஜடத்தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன. அடுத்த கல்பத்தில் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கின்றேன். இப்ப 18 பார்த்தலாம். பிரகிருதி அவஷ்டம் விஸ்ருஜாமி புனா புனா பூதக்ராமம் இவம் கிருஷ்ணம் அவசியம் பிரகிருதே வசார். ஒரு பேருக்கு பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்பட்டது. எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விளக்கப்படுது. இந்த 7-8 அதாவது வந்து இதுக்கு முன்னாடி 6 வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பகவான் கிருஷ்ணர் யதாகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோ மகன் ததா சர்வாணி பூத்தானி மத் சதானி உபதாரயா. எங்கு வீசிக்கொண்டுள்ள பல வளத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்திலும் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் எண்ணில் அமைந்துள்ளதை அறிவாயாக பகவான். இது வந்து இந்த அத்தியாயத்துக்கு வந்து ஒரு பெயர் இருக்கு, மிக ரகசியமான அறிவு. அதாவது ரகசியமான அறிவுனாலே வந்து அது அதுல வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். நிறைய ஒரு ரகசியம்னாலே என்ன அர்த்தம்னா, அதுல வந்து அந்த ரகசியத்துக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஆனா பகவானோட இந்த பகவத்கீதை 9 தலைப்பு என்னன்னா, மிக ரகசியமான அறிவு. மிக ரகசியமான அறிவுன்னா என்னதுன்னா, ஒன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயம்தான் மிக மிக ரகசியமா அறிவு சொல்லணும். அத இந்த 9 அத்தியாயம் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக நம்மளுக்கு காட்டுது. அதாவது இங்க வந்து இந்த ஜட உலகத்துல வந்து ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய பேர்ல வந்து பல பேரு பல பரிணாமத்துல பல விஷயத்துல வந்து எல்லாரும் வந்து ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல பிரிஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க. சில பேர் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பரிமாணத்துல இருக்கிறாங்க. கடவுள் இல்லை, கடவுள் என்ன சொல்றாங்க, நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி, அதாவது நாஸ்திகர்கள் கடவுள் இல்லை சொல்றாங்க. ரெண்டாவது சில பேர் வந்து என்னன்னா, நான் தான் கடவுள் அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. அதாவது மாயாவாதிகள் சொல்லுவாங்க, நான் தான் கடவுள் சொல்றவங்க. அடுத்து வந்து சில பேர் கடவுள் இருக்குது நம்புறாங்க, ஆனா யாரு வந்து கடவுள்னு சொல்லி தெரியாது. அவங்களுக்கு வந்து தேவர்களும் அவங்களுக்கு கடவுள் தான், சிவபெருமானும் கடவுள் தான், பிறகு வந்து பகவான் விஷ்ணுவும் கடவுள் தான், கிருஷ்ணர் அவங்க வந்து எல்லாமே கடவுள் தான். சாதாரண இப்ப வந்து யாராச்சும் வந்து ஒருத்தவங்க வந்து திடீர்னு வந்து மனிதர்கள வந்து நிறைய பேர் மதிகள் திடீர்னு சாமி ஆவாங்க, அவங்களும் அவங்களுக்கு கடவுள் தான். திடீர்னு வந்து இவரு சாமி ஆயிட்டாரு, இவரும் கடவுள் தான். இந்த மாதிரி வந்து சாதாரண பாவல் மக்கள் எல்லாரையும் கடவுளா நினைக்கிறாங்க. எதனால அவங்க கடவுளா நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து எதுலாச்சும் நம்மளுக்கு வந்து நல்லது நடந்துராதா, அதாவது பலனை எதிர்பார்த்து அவங்க வந்து ஏங்கி இருக்கும் போது அவங்க யார் மூலியமாச்சும் அவங்க வந்து அந்த பாடம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அது வந்து கடவுள். அது வந்து முருகராவில் நடக்கலாம், விநாயகரா நடக்கலாம், அம்பால நடக்கலாம், இல்ல வந்து அதாவது வந்து இயேசுநாதர் மூலியமா நடந்துராதா, இல்ல சைனீஸோட கும்பிடக்கூடிய சாமியினால நடந்துராதா, அவங்களுக்கு எல்லாத்துலயும் ஏதாச்சும் பலன் கிடைக்குமா பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எதுல நன்மை கிடைக்குதோ அவங்களுக்கு அது எல்லாமே கடவுள். அந்த மாதிரி எதிர்பார்க்கறவங்க ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. ரெண்டாவது, இயற்கை தான் கடவுள்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. கடவுள் வந்து இயற்கையில் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. சில பேர் ஜோதி தான் கடவுள்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதாவது ஒளிதான் கடவுள், ஒளி தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு. சில பேர் வந்து பரமாத்மாவும் இருக்கிறார், பகவான் எல்லாரும் பரமாத்மா, அவர் தூணிலையும் இருப்பா துருமலையும் இருப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பரிமாணங்கள் இருந்தாலும் இந்த பகவத்கீதை மிக ரகசியமா அறிவு. இதை எதோ சொல்ல வருதுன்னா, இந்த கடவுள் வந்து யாரு, அவர் வந்து எப்படிப்பட்டவர், அவரோட வேலை வந்து என்ன வேலை பண்ணியிருக்கிறாரு இப்ப, அதாவது இந்த ஜட உலகத்துல அவர் என்ன வேலை பண்ணியிருக்கிறாரு, அவர் யாருன்னு சொல்லி தெளிவா காட்டுது இந்த மிக ரகசியமான அறிவு சொல்லக்கூடிய இந்த 9 அத்தியாயம்.
இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ரெண்டா 9வது அத்தியாயம் 6வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து ஆகாயத்துல வந்து காத்து வந்து நிறைஞ்சி இருக்குதோ அர்ஜுனா, அதாவது இப்ப வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா காத்து இல்லைன்னா நம்ம வந்து உயிர் வாழ முடியாது. ஏன்னா காத்து ரொம்ப முக்கியம், ஆக்சிஜன். காத்து இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, எல்லாம் செத்து போயிடும் நம்ம. அப்ப இந்த காத்து எப்படி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கோ, நான் அதே போல இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் மூளை முழுக்கல நான் நிறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப அதாவது வந்து இதுல என்ன முத அவர் கிளியர் பண்றாருன்னா, நான் தான் படைப்பின் ஆதாரம், நான் தான் சொல்றாரு. அதாவது கிருஷ்ணர் சுயம் பகவான், ஏக பும்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம், கிருஷ்ணரே சுயம் பகவான், கிருஷ்ணரே சுயம் பகவான், ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகா, அனாதி ஆதி கோவிந்த சர்வ காரண காரணம். அவரை தாண்டி யாருமே இல்லை, அவர் தான் அனாதி, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். மத்த பரதரம் நானே கிஞ்சி அஸ்தி தனஞ்சயா, எனக்கு உயர்ந்தவர் யாரும் இல்லை, எனக்கு கீழப்படும் யாரும் இல்ல. அடுத்து வந்து ஒண்ணு 10வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மொத்த பைதமா பூதபவ சமுதா. இந்த ஜட உலகம், இந்த ஆன்மீக லோகம், இது எல்லாமே வந்து என்னாலதான் கொண்டோல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஆனால் இந்த ஜட உலகம், ஜட உலகம்னா என்னதுன்னா இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த லௌகீக உலகம், இங்க இருக்கக்கூடிய இந்த லௌகீக உலகம் ஜட உலகத்தையும், பிறகு வந்து ஆன்மீக லோகத்தையும், அதாவது வைகுண்டம், துவாரகா, மதுரா, கோலோக பிருந்தாவனம், இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆன்மீக லோகத்தையும், இந்த ரெண்டுமே வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படி சொல்லி, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரபத்தியடி இதி மத்வாம் மரிதேயமா பூத பாவ சமுத்தகா, நான் தான் அனைத்தி கண்ட்ரோல் பண்ண சொல்றேன். அப்ப இதுல இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, ஐ அம் தி சுப்ரீம் கண்ட்ரோலர், நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர், நான் தான் படைப்பின் ஆதாரம் அப்படி சொல்றாரு. அதனாலதான் அந்த 6வது ஸ்லோகத்துல சொல்றாரு, நான் வந்து எப்படி காத்து எல்லா இடத்துலயும் மூலம் முழுக்கள் இருக்குதோ அந்த மாதிரி நான் எல்லா படைப்புலயும் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னதுன்னா கடவுள் வந்து யாருன்னு இங்க தெளிவாக சொல்லப்படுது, அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு சொல்லப்படுது. அதாவது என்னதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள். ஏன்னா 10வது அத்தியாயம் வரும்போது அதுல ஒண்ணு நிறைய சொல்ல போறாரு, அவர் வந்து இந்த என்னென்ன தேவர்கள்லாம் யார் யாரெல்லாம் அவங்க கீழே வேலை செய்யறாரு எல்லாத்தையும் சொல்ல போறாரு. அப்ப இந்த 7வது அத்தியாயத்துல யாரும் என்ன சொல்றாருன்னா, குந்தின் மகனே கல்பத்தின் முடிவில் ஜடத்தோற்றம் முழுவதும் எனது இயற்கையும் நுழைகின்றன, அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்தில் எனது சக்தி மூலம் நானே அவற்றை மீண்டும் படிக்கின்றேன். எப்படி இந்த பிரபஞ்சம் வந்து அழியுது, எப்படி திருப்பி வந்து தோன்றுது, அதை வந்து இங்க சொல்றாரு. நிறைய பேருக்கு இதை பத்தி வந்து சரியான ஒரு புரிந்துணர்வு கிடையாது. ஏன்னா சமீபத்துல நீங்க வந்து 2012 நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் வந்து இந்த உலகம் அழிய போது சொல்லி நிறைய வந்து பயத்துல இருந்தாங்க, இது இதோட முடிஞ்சிச்சியா. அது மட்டும் இல்லாம நிறைய கட்டுக்கதைகள், வானத்துல வந்து கல் உழுவ போகுது, அது உழுவ போகுது, இது பண்ண போகுது, அது நடக்கும் போது சொல்லி கட்டுக்கதைகள் ஏராளமா மக்களை வந்து பயமுறுத்தி வச்சிருக்கு. அப்ப எதனால மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்கன்னா, காரணம் ஒன்னே ஒண்ணுதான், சரியான ஆன்மீக கல்வி அவங்களுக்கு கிடையாது. அப்ப இதுல வந்து பகவான் வந்து டீட்டெயிலா சொல்றாரு, அதாவது என்னன்னா குந்திய மகனே கல்பத்தின் முடிவில், கல்பம்னா என்ன அர்த்தம்னா பிரம்மாவுடைய ஆயுசு காலம் முடிஞ்ச உடனே இந்த ஜட தோற்றம் முழுவதும் எனது இயற்கையை நுழைகின்றன, இந்த பிரபஞ்சம் எல்லாமே பகவான் கிட்ட நுழைகி அவர்கிட்ட போகுது, அதாவது அவருக்கு எல்லாமே அவர்கிட்ட போகுதுன்னா இது எல்லாமே மொத்தமும் அழிஞ்சி இது எல்லாமே பகவான் விஷ்ணு கிட்ட போகும். அடுத்த கல்பத்தி ஆரம்பத்தில், அடுத்த கல்பம்னா அடுத்து புச இது பண்ணும் போது, அதாவது புது பிரம்மா உருவாவாரு, அது வந்து எனது சக்தி மூலம் நானே அவற்றை மீன் படைக்கிட்டேன். அது யார் படைக்கிறாருன்னா பகவான் கிருஷ்ணரே படைக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க வந்து 7வது அத்தியாயத்துல வந்து பகவான் சொல்றாரு. அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, முத வந்து கல்பம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய யுகம் வந்து கலியுகம். இந்த கலியுகம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா துவாபர யுகம், 3வது யுகம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2வது யுகம் வந்து பாத்தீங்கன்னா த்ரேதாயுகம். அடுத்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதல் யுகம் வந்து சத்தியயுகம். சத்யா, த்ரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகம் தான் இருக்கு. இப்ப இந்த 4 யுகத்தையும் வந்து ஒன்றாக சேர்த்தா அது ஒரு சதுர்யுகம். சதுர்னா 4, ஒன்னா சேர்த்தா சதுர்யுகம், ஒரு சதுர்யுகம், ஒரு பேக்கேஜ். இப்ப அந்த ஒரு சதுர்யுகம்
பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல சத்தியா தெரிந்த தோப்புற கலி இருக்கு. அதே போல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 71 சதுர்யுகம் வரும். இப்ப 1 சதுர்யுகம் முடிஞ்சுன்னா அதே மாதிரி 2 சதுர்யுகம், இப்ப சத்திய தீர்த்த தோப்பர கலி, அது முடிஞ்சோட திருப்பி சத்திய தீர்த்த தோப்பர கலி, அது முடிஞ்சோட சத்திய தீர்த்த தோப்பர கலி. அந்த மாதிரி வந்து 71 சதுர்யுகம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு மனு மாறுவாங்க. மனு வந்து யாருன்னா பிரம்மாவோட பிள்ளைங்க தான் மனு. அவங்கதான் வந்து இந்த பிரஜா இந்த என்ன சொல்றது, அவங்கதான் வந்து இந்த படைக்கிற தொழில வந்து ஈடுபடுவாங்க. அதாவது ஜீவத்மாவை படைக்கிற தொழில ஈடுபடுவாங்க. மனுனா வந்து யாருன்னா தெளிவா புரியுமா, பிரம்மாவோடைய பிள்ளைங்க. பிரம்மாவோட பிள்ளைங்க தான் வந்து இது, அதாவது வந்து மனு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு மனு கீழையும் 71 சதுர்யுகம் 71 சதுர்யுகம் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு மனுவும் வந்து எழுத்து முடிஞ்சோடனே மொத்தம் வந்து 14 மனு இருக்கிறாங்க. இந்த 14 மனுக்கும் ஒவ்வொரு மனுக்கும் 71 சதுர்யுகம், ஒண்ணுக்கும் 71 சதுர்யுகம் இருக்கு. இந்த 14 மனுவும் வந்து முடிஞ்ச உடனேயே பிரம்மாவுடைய ஒரு பகல் அப்பதான் முடியுது. பிரம்மாக்கு அப்பதான் ஒரு பகல் முடியுது. நீங்க நினைச்சுக்கணும், நம்மளுக்கு உள்ள டைமிங்கும் தேவர்கள் லோகத்துல இருக்க டைமிங்கும் பிரம்மா லோகத்துல டைமிங் வந்து வேற, டோட்டலி வேற. அப்ப இந்த 14 மனுவோட காலகட்டம் வந்து எத்தனை 1000 கோடிகள் வருமோ அப்பதான் வந்து பிரம்மாவோட ஒரு பகல் வரும். அப்ப இந்த ஒரு பகல் வந்து எந்த அளவுக்கு வந்துச்சோ அதே அளவுக்கு வந்து இரவும் வரும். அப்ப இந்த ரெண்டுமே முடிஞ்ச பிறகு அப்பதான் பிரம்மாவோட ஒரு நாள் முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு வாரம் முடிஞ்சு 7 நாள் முடிச்சுன்னா ஒரு வாரம், இதே மாதிரி 30 நாள் முடிச்சுன்னா ஒரு மாசம், அப்ப இதே மாதிரி 12 மாசம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு வருஷம், இதே மாதிரி வந்து 100 வருஷம் வந்து முடிஞ்சாதான் பிரம்மாவோட ஆயுசே முடியும். இதெல்லாம் மொத்தமா சேர்த்தா ஒரு கல்பம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒவ்வொரு கலியுகமும் சாரி ஒவ்வொரு யுகமும் முடியும் போது, அதாவது வந்து சத்தியத்திட்ட துவாபர கலியுகம் ஒவ்வொரு யுகமும் முடிஞ்சு அடுத்தது வரும்போது உலகம் வந்து முழுசா அழியாது. சின்ன பிரளயம், சின்ன வந்து என்ன சொல்றது, சின்ன ஒரு பிரளயம் ஏற்படும். இப்போ சுனாமி என்ன பண்றது, நிலநடுக்கம், இந்த மாதிரி சில சின்ன சின்ன அழிவுகள் நடக்கும். ஆனா பிரம்மாவுடைய 100வது வயசு மொத்தமா முடியும் போதுதான் மகா பிரளயம் நடக்கும். மகா பிரளயம்னா என்ன அர்த்தம்னா வந்து இந்த 7 லோகம் 14 லோகம், அதாவது நம்ம இருக்கக்கூடிய பூ, பூவக, சுவக, மத்தக, தபக, சத்தியம், கீழே அத்தல, வித்தல, தலாத்தல, ரசத்தல, மகாத்தல, பாதாள, நரகலோகம், இந்த 7 லோகம் 14 லோகமும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஜீவராசிகள், தேவர்கள், இவங்க எல்லாமே வந்து இந்த மொத்த லோகமும் வந்து அப்படியே வந்து மண்ணோட மண்ணு கரங்கி போய் எல்லாம் மொத்தமா இடிச்சு, இப்ப ஒரு இடிக்கல்ல வந்து எதாச்சும் போட்டு இடிச்சுன்னா தூள்தூள் ஆகும். அது மொத்த 14 லோகமும் பிரம்மாவோட 100 ஆயுசு முடிஞ்ச மொத்தம் எல்லாம் அழிஞ்சி பிறகு இதுல இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாவும் கல்லு மண்ணு தண்ணி ஜீவாத்மா எல்லாமே வந்து பகவான் விஷ்ணுவோடைய திருக்கு அவருக்குள்ள போயிடலாம். அதுதான் இங்க சொல்றாரு. முடிவில் கல்பத்தின் முடிவில் ஜட தோற்றம் முழுவதும் எனது இயற்கையின் நுழைகின்றன. என்னோட இயற்கைன்னா எல்லாமே அவர்கிட்ட வந்துடும், அதாவது பகவான் விஷ்ணு கிட்ட வந்துடும், கர்போசாய் விஷ்ணு கிட்ட வந்துடும். பிறகு திருப்பியும் வந்து என்ன பண்ணுவாரோ அந்த ஆத்மக்கள்லாம் அவர்கிட்ட தான் இருப்பாங்க. பிறகு அடுத்த திருப்பியும் ஒரு அண்டம் உருவாக்கும். அண்டம்னா என்னதுன்னா திருப்பி வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சாரி காரணம் சாய் விஷ்ணு 100 அண்டத்தை உருவாக்குவார். காரணம் அதாவது அது என்ன சொல்லிப்பினு சொல்றேன். அப்ப காரணம் சாய் விஷ்ணு கிட்ட ஒரு திருப்பியும் ஒரு புது அண்டம் உருவாக்கும். அதுல திருப்பி வந்து கர்ப்பவத சாய விஷ்ணு வருவாரு. அதுல திருப்பி வந்து 7 லோகம் 14 லோகம் உருவாகும். பிறகு அந்த கடைசியாக வந்து உலகம் அழியும் போது, இந்த பிரம்மாண்டமே அழியும் போது, மகாபலம் ஏற்படும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் போனாங்களா, அதாவது மனிதர்கள், மிருகங்கள், செடிகள், தாவரங்கள், இவங்க எல்லாமே ஆத்மாக்கள் தான். அவங்க எல்லாமே கடைசியா என்ன கர்மத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிரிவு என்ன கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அடுத்த பிரிவு கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து இப்ப நாயா இருந்திருக்கிறாங்க, அந்த நாய் வந்து அடுத்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா மாடா வரும்னா அடுத்த பீரியட் இந்த புதுசா வந்து பிரபஞ்சம் அந்த கல்பம் ஆரம்பிக்கும் போது, இந்த பிரம்மாண்டம் ஆரம்பிக்கும் போது அவங்க அடுத்து வந்து யாரெல்லாம் அவங்களுடைய கர்மத்தின் படி அவங்களோட விளைவுகள் படி என்னென்ன வந்து பிறக்கணுமோ அதே எல்லாரும் வந்து பிறந்துருவாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. ஓகே, இவர் தொடர்ந்து வந்து 8வது ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லப்படுதுன்னா இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்பட்டது அப்படி சொல்றாரு. எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்க அழிக்கப்படுகிறது. அதாவது நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா
இது எல்லாமே படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றுமே வந்து மூணுக்கும் அதிபதி இருக்கிறாங்க. அதாவது பிரம்மா படைக்கின்றார், பகவான் விஷ்ணு காக்கின்றார், சிவபெருமான் அழிக்கின்றார். இந்த மூணு பேருமே வந்து யாருக்கு இல்ல வேலை செய்யறாங்க, கிருஷ்ணருக்கு இல்ல தான் வேலை செய்யறாங்க. கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் வந்து சுப்ரீம் பர்சன், அதாவது சுயம் பகவான். பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவங்க மூணு பேர் வந்து குண அவதார், இந்த மூன்று பேர் குண அவதார். இந்த மூணு பேரும் தான் வந்து படைத்தல், காதல், அழிக்கிறது பதிவு பண்றாங்க. அப்ப இந்த பிரபஞ்சம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க கிளாஸ்ல, இந்த பிரபஞ்சம் வந்து படைக்கப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அது வந்து பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து பலராமர் வெளிவராரு. பலராமர் கிட்டே தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மூன்று விஷ்ணு வராங்க, அதாவது மூன்று விஷ்ணு வராங்க. அதாவது முதல் விஷ்ணு வந்து கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. கர்ப்ப உதக சாய் விஷ்ணுனா வந்து யாருன்னா, அவர் வந்து இந்த ஆன்மீக லோகம் இருக்குல்ல, இந்த ஆன்மீக லோகத்துல அவர் வந்து தனியா ஒரு இடம், இருட்டான ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் தான் வந்து இந்த ஜட உலகத்தை படைக்கக்கூடிய இடம். யார் அந்த ஜட உலகத்தை படைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் வந்து தனித்தனி சுதந்திரம் இருக்கு. அப்ப அந்த ஜீவாத்மாக்கள் எந்தெந்த ஜீவாத்மாவும் பகவானுக்கு சேவை செய்யாம தாங்க சொந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த சொந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு இடத்த வந்து படைச்சு கொடுக்குறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அப்ப அந்த சொந்த இடத்தை அந்த ஜீவாத்மாக்கள் தன் சொந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் அந்த இடத்தை படைச்சு கொடுக்கறதுக்காக ஆன்மீக லோகத்துல ஒரு இடத்த வந்து அவர் இருட்டாக்குறாரு. அதுதான் வந்து அதுக்கு பேர் வந்து என்னதுன்னா மகா தத்துவம். மகா தத்துவம்னா அது ஒரு இடம் இருட்டாயிரும். அந்த இருட்டா இருக்கிற இடத்துல பலராமனுடைய ஒரு அவதாரம், அதாவது முதல் விரிவங்கம் கர்ப்ப உதக சாய் விஷ்ணு, அந்த இடம் இருட்டா இருக்குல்ல, அந்த இடம் வந்து ஒரு கருங்கடல் மாதிரி. அதுல வந்து முதல் விஷ்ணு காரண உதக சாய் விஷ்ணு, அந்த காரண உதக சாய் விஷ்ணு அவர் வந்து அப்படியே அதுல படுத்திருப்பாரு. அவர் உடம்புல இருந்து நிறைய பிரபஞ்சங்கள் உருவாகும். அப்ப ஒவ்வொரு அவர் உடம்புல நிறைய பப்பிள்ஸுமே வரும். அந்த பப்பிள்ஸ்ல ஒவ்வொரு பப்பிள்ஸ் வந்து என்னன்னா ஒரு அண்டம், ஒரு கேலக்சி சொல்லலாம். அப்ப அதுக்குள்ள ரெண்டாவது விஷ்ணு உள்ள போறாரு, அதான் கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. அவர் தான் பால் கடல படுத்திருப்பாரு, ஆதிசேஷன் படுக்கையா இருப்பாரு, பாம்பு படுக்கையா இருப்பாரு, விஷ்ணு வந்து படுத்திருப்பாரு கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. அவரோட தொப்புள்ள இருந்து தாமரை கொடி வரும். அந்த தாமரை பூ தான் வந்து என்னன்னா அந்த ஈரே லோகம் 14 லோகம், பூபோக சுக மத தப சத்தியம் அத்தல மித்த தலாதர அசத்தல மகாதர பாதால, இப்படி சொல்லக்கூடிய ஈரே லோகம் 14 லோகம். ஆக மேல வந்து பிரம்மாவோட லோகம் இருக்கு, அதாவது தாமரை பூ தான் பிரம்மா இருப்பாரு. இப்ப இது வந்து ஒரு அண்டம். அதே மாதிரி பல அண்டங்கள், இதே மாதிரி பல அண்டங்களுக்கும் பல பிரம்மாக்கள் படைக்கப்படுறாங்க, பல கேலக்சிகள் இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து யாருக்கு வந்து புரிய வரும்னா, யார் வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கணும், பகவான் கிருஷ்ணரை வந்து கடவுளை எடுத்துக்கிறாங்களோ, பக்தர்கிட்ட இருந்து ஞானம் எடுத்துக்கிறாங்களோ, யார் பகவத்கீதை படிக்கிறாங்களோ, யார் பாகவதம் படிக்கிறாங்களோ, இவங்களுக்குதான் இந்த ஃபுல் டீட்டெயிலான விஷயங்கள் தெரியும். யார் வந்து இந்த மாதிரி ஞானத்தை எடுத்துக்கலையோ, ஆன்மீக ஞானம் எடுத்துக்கலையோ, அவங்க வந்து மன கற்பனையில முதல் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்க வந்து கடவுளுக்கு உருவம் இல்ல, கடவுளுக்கு வந்து ஒளியா இருக்கிறாரு, கடவுள் வந்து இதா இருக்கிறாரு, அவர் தூணில் இருக்கிறார், தூணில் இருக்கிறார், இறக்கியா இருக்காரு, நிறைய பேர் பல கோணத்துல பேசிட்டு இருப்பாரு. அதனாலதான் இது மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லி சொல்றாரு. இது யாருக்கும் சட்டுன்னு போயிடாது, ரொம்ப அறிவாளியா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு இந்த ஞானம் வந்து கடைசி வரைக்கும் உள்ள போய் சேரும். அப்ப இந்த பிரம்மாண்டங்கள் படைச்ச பிறகு இந்த ஜட உலகம் படைக்குதுல, இதை படைக்குது, திருப்பி வந்து பிரம்மாண்டம் 100 வயசு முடிஞ்சோன்னா அழிக்கப்படுது. இந்த மாதிரி படைக்குது அழிக்கப்படுது, படைக்குது அழிக்கப்படுது. இது எல்லாமே வந்து யாரோடைய கொம்பல் பண்றனா, பகவான் கிருஷ்ணருடைய கண்ட்ரோல்ல தான் இது எல்லாமே நடக்குது. அவருடைய இது இல்லைன்னா, அதாவது அவரோட சைன் சாப் இல்லைன்னா இது எதுவும் நடக்காது. அதான் உபதிரசா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரா, என்னோட அனுமதி இல்லாம இந்த உலகத்துல ஒரு எதுவுமே அசையவே அசையாது. ஒருத்தர் என்னை எதிர்த்து பேசணும்னாலும் சரி, ஒருத்தர் வந்து என்னை வந்து பாராட்டணும்னாலும் சரி, அது எல்லாமே நான் வந்து அனுமதிக்காம எதுவுமே நடக்கா சொல்லி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தெல்ல தெளிவாக இங்க வந்து பறைசாற்றுகின்றார் சொல்றாரு அவர். அப்ப இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பிரபாதம் வந்து கொடுத்திருக்காரு. அதாவது இந்த லோகத்துல எல்லா ஜீவத்மாவும் இப்ப உலகம் அழைக்கப்பட்டு திரும்பி பிறக்கும் படைக்கப்படும் பொழுது, இதுல வந்து ஜீவாத்மாக்கள், அதாவது மனிதர்கள், ஜீவாத்மாக்கள் என்னதுன்னா வெறும் மனிதர்கள் மட்டும் கிடையாது, அது எல்லா எந்தெந்த உயிரினங்கள், செடி கொடி தாவரங்கள் எல்லாமே ஜீவாத்மாக்கள் தான்.
ஆனா ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஏற்றபடி அவங்க முந்தைய பிரிவு என்ன கர்மங்கள் செய்தாங்களோ என்ன செயல்கள் செய்தாங்களோ அதுக்கு ஏத்தபடி அவங்க எல்லாருக்கும் அடுத்த பிரிவு கிடைக்கும். அவங்க வந்து தவறான வாழ்க்கையை வாழ்ந்து பாவகரம் செய்தாங்கன்னா அவங்க ஒரு மிருகமாவோ நாயாவோ செடியாவோ புழுவாவோ பிறப்பாங்க. அவங்க நல்ல காரியம் செஞ்சாங்கன்னா அவங்க அடுத்த பிரிவு மனிதராக பிறப்பாங்க. ஒன்னு ஒண்ணு நல்ல காரியம் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து தேவரா பிறப்பாங்க, அதாவது இந்திரன் சந்திரன் வாயு மகாதேவ் இந்த மாதிரி பிறப்பாங்க அவங்க. ஆனா இவங்க எல்லாமே வந்து எதன் அடிப்படையில பிறக்கப்படுறாங்கன்னா தான் முந்தைய பிரிவில செய்த கர்மத்தின் அடிப்படையில பிறக்கப்படுறாங்க. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் புருவா சொல்ற என்னதுன்னா அவை பரிபூர்ணமிப்பவை அல்ல. அதாவது பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போதே பல்வேறு உயிரினங்களும் உடனடியாக படைக்கப்படுகின்றன. மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் படைக்கப்படுகின்றன. ஏனெனில் முந்தைய பிரளயத்தின் போதிலும் ஓகே, அதாவது புருவா என்ன சொல்றேன்னா இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும் பொழுது அதாவது வந்து முதல் பஞ்சபூதம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதெல்லாம் படைக்கப்பட்ட பிறகு இந்த பூமி உருவான பிறகு பிறகு வந்து எல்லா ஜீவாத்மாக்களும் வந்து ஒரே நேரத்துல எல்லாமே உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி சில புருவா சொல்றாரு. பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போதே பல்வேறு உயிரினங்களும் உடனடியாக படைக்கப்படுகின்றன. மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் படைக்கப்படுகின்றன. தட்ஸ் மீன்ஸ் என்னதுன்னா இங்க வந்து மிகப்பெரிய தத்துவம் இருக்கு, இதுக்குள்ள இருக்கு. அதாவது என்னதுன்னா ஓகே கிருஷ்ணா நம்ம வந்து அதாவது வந்து இங்க வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன புருப்பு என்ன சொல்றாரு புருப்பு என்ன சொல்றாருன்னா இந்த பூமியில வந்து எல்லாமே ஒரே நேரத்துல படைக்கப்படும் சொல்ற. அதாவது இங்க வந்து இந்த படைப்பு உருவாக்கும் போது மொத்த முதல் உருவாக்கும் போது மனிதர்கள் தேவர்கள் மிருகங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் எல்லாமே வந்து ஒரே நேரத்துல படைக்கப்படுது. அப்ப என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்ப சில பேர் சொல்லுவாங்க அதாவது டார்வின் தியோரி ஒண்ணு இருக்கு, அதாவது மனிதன் குரங்கிலிருந்து வரப்பட்டான், குரங்குதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரிமாணம் ஆகி 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 அது மனசுனா வரப்பட்டுச்சு அத மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பொய், அதெல்லாம் கட்டுக்கதை. என்னைக்குமே வந்து குரங்குல மனிதன் வரவே முடியாது. அப்படின்னு பார்த்தா எதனால வந்து இப்ப குரங்கு வந்து எந்த குரங்கு மனிதனா ஏன் மாறதில்லை, அதுல போஷன் ஏன் நடக்குதில்லை? அப்ப குருபாத் என்ன சொல்றாருன்னா இங்க வந்து எல்லாமே ஒரே நேரத்துல படைக்கப்படுது. மனிதன் அந்த அங்கே அப்பயே பிறக்கிறான், அதே நேரத்துல மிருகங்களும் பிறக்குது செடிகளும் இருக்கு எல்லாமே இருக்கு. அப்ப எல்லாமே வந்து ஒரே நேரத்துல வந்து படைக்கப்படுது. இங்க வந்து எந்த ஒரு என்ன சொல்றது இவங்க முதல் பொந்துட்டாங்க இவங்க ரெண்டாவது பொந்துட்டாங்க கிடையாது. மனிதர்கள் பிறக்கும் போதே செடிகளும் இருக்கு மரங்களும் இருக்கு அனைத்துமே ஒரேடியா படைக்கப்படுது. அப்ப வந்து மிருகத்திலிருந்து மனிதன் வந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூற்று அந்த பாயிண்ட் வந்து மிக மிகவும் தவறானது. ஏன்னா புருபா என்ன சொல்றாருன்னா அனைத்தும் ஒரே நேரத்தில் படைக்கப்படுகின்றன, எல்லாமே ஒரே நேரத்தில் தான் படைக்கப்படுது, சரிசமமா படைக்கப்படுது. இதுல வந்து திடீர்னு வந்து மனுஷ வந்து என்னது குரங்கா இருந்தா அந்த குரங்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மனிதனா மாறி 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 அதுக்கப்புறம் வந்து காட்டுல இருந்து அப்படிலாம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து இது வந்து சாசத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள பட முடியாது. ஏன்னா மனிதர்கள் வந்து சட்ட துணி இல்லாம இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து ஞானம் வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. இங்க முதல் முதல்ல வந்து பிரம்மா படை இருக்கிறாரு, பிரம்மா வந்து தன்னோட மகன்கள் மனு வராங்க, மனுகள் என்ன பண்றாங்க ஜீவராசியை படைக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் இப்படியே வந்து கிரியேட் ஆகுது, கிரியேட் ஆகி எல்லாரும் வந்து தன்னோட கருமத்தை ஏற்றபடி எல்லாமே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீ பாத்துக்கிட்டீங்கன்னா மனு கிட்டேந்தான் அவங்க வந்து என்னது அந்த வம்சாவளி எல்லாம் வந்து தோன்றது எல்லாமே உருவாகுறாங்க. அப்ப மனு வந்து யாரோட பையன், பிரம்மாவோட பையன். அப்ப பிரம்மா வந்து எப்படி தன்னோட பையனை வந்து சட்ட துணி இல்லாம எப்படி படைப்பாரு? இது ரொம்ப ராங் கான்செப்ட். இது வந்து நிறைய பேர் வந்து மனுஷன் துணி இல்லாம இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஞானம் வந்து எல்லாம் மாறினாங்க அப்படி கிடையாது. இங்க புருப்பா தெளிவா சொல்றாரு, பாகம் தெளிவு சொல்லப்படுது. மனிதர்கள் மிருகங்கள் எல்லாமே சரிசமா, தேவர்கள் எல்லாம் சரிசமா படைக்கப்படுறாங்க. ஓகே, அப்ப அடுத்த பாயிண்ட் வந்து இதுல வந்து என்னதுன்னா முந்தைய பிரளயத்தின் போது குறிப்பிட்ட ஜீவாத்மாவின் விருப்பம் என்னவோ அதற்கேற்ப அவர் மீண்டும் தோன்றுகின்றான். படைப்பின் ஜீவாத்மாக்களுக்கு எவ்வளவு சம்பந்த பங்கும் இல்லை. எஸ் அவங்க முந்தைய கர்மத்தின்படி அவங்க வந்து அடுத்த பிரிவையும் பிரம்மாவோட அந்த பிரளயம் முடிஞ்ச பிறகு அடுத்த புது பிரம்மாண்டம் உருவான பிறகு புது பிரம்மா தோன்றுவார். புது பிரம்மா வந்து எப்படி தோன்றுவார்னா அது வந்து 100 பிரிவுகள் தேவர்களாக இருந்து அவர் வந்து பகவானுக்கு வந்து பக்தி செய்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பிரம்மாவா தோன்றுவாங்க சொல்லி இங்க வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புது பிரம்மா, அப்ப அந்த பழைய பிரம்மா என்ன இருப்பாருன்னா அவர் வந்து ப்ரொமோட் ஆகி அவர் ஆன்மீக லோகத்துக்கு போயிடுவார். இப்ப புது பிரம்மா பிறப்பார்.
அவருக்கு திருப்பி 100 வயசு ஆரம்பிக்கும். அப்ப இது எல்லாமே வந்து எதனால எதின் அடிப்படை நடக்குதுன்னா கர்மத்தின் அடிப்படையில் நடக்குது. அப்ப இந்த படைத்தல் காத்தல் இந்த படைக்கிறதுல உலகம் படைக்கிறதுக்கும் இந்த உலகம் அழிக்கப்படுறதுக்கும் ஜீவாத்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இல்ல ஜீவாத்மாவுக்கு எந்த வேலையும் கிடையாது. படைக்கப்பட்ட உடனேயே படைக்கப்படுறது அழிக்கிறது மெயின்டைன் பண்றது எல்லாம் பகவான் பார்த்துக்குவாரு. நம்மளோட வேலை வந்து என்னன்னா இங்க உள்ள படைச்சிட்டாங்கன்னா நம்ம எப்படி இங்க வந்து பகவானுக்கு பக்தி செய்து திருப்பியும் ஆணையில வந்து போறது, அதுதான் நம்மளோட வேலை. இதுல உலகத்துல வந்து நம்மளுக்கும் இந்த படைப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே போல இங்க ஒன்னொன்னு சொல்ல இங்க ஒன்னொன்னு வாக்கியம் சொல்லப்படுது. அவரது விருப்பம் போதும் இவை அனைத்தும் தானாக நடந்தேறி விடுகிறது. அவர் விருப்பப்படுதல் இதெல்லாம் நடக்குது. ஓகே, இதுவே பரமபுருஷ பகவானின் அச்சித்திய சக்தி ஆகும். இதுதான் பகவானோட அச்சித்திய சக்தி. அச்சித்திய சக்தினா என்னதுன்னா ஆன்மீக சக்தி. அவரோட ஆன்மீக சக்தியால் தான் இந்த ஜட உலகம் படைக்கப்படுது. அப்ப பற்பல உயிரினங்களை படைத்த பெண் அவருக்கு உயிரினங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அவரு இந்த உயிரினங்களை எல்லாத்தையும் வந்து திருப்பியும் வந்து அவங்க கரும வினைக்கு ஏத்தப்படி இந்த பூமியில எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா அவங்களாம் இங்க வந்துட்ட பிறகும் அவருக்கும் பகவானுக்கும் அதாவது ஜீவாத்மாக்கும் அந்த ஜீவாத்மாக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஓகே, தொடர்பும் கிடையாதுன்னு எப்படின்னா அவர் அப்படி நம்ம கை கழுவிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா இப்ப நம்மளுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக இந்த லோகத்தை வந்திருக்கிறோம். அப்ப இந்த லோகத்துல வந்து அவங்களோட ஆசை பூர்த்தி பண்றதுக்காக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடம்பு எடுத்துட்டு வருவாங்க. அவங்க வந்துட்ட பிறகு அவங்களுடைய விருப்பத்துல அதாவது ஜீவாத்மா விருப்பத்துல பகவான் வந்து எந்த ஒரு குறுக்கீடும் பண்ண மாட்டார். அவர் அபசாம அவர் வந்து அவர் அமைதியா இருந்து உள்ளுக்குள்ள பரமாத்மா இருந்து பார்த்துட்டே இருப்பார். இவங்க எப்ப வந்து நம்ம பக்கம் வந்து திரும்புறாங்கன்னு சொல்லி அப்புறம் பல்வேறு உயிர்வாளிகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவும் இவ்வுலகம் படைக்கப்படுது. இந்த லோகங்களும் எதுக்காக படைக்கப்படுறதுன்னா அவங்களோட ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கடவுளுக்கு சேவை செய்யாம தான் சொந்தமா அனுபவிக்கும் நினைச்சாங்களே அந்த ஒரு தத்துவமும் வேற வேறு மாதிரியான ஒரு எண்ணங்கள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எண்ணத்தை பூர்த்தி அவங்களோட எண்ணங்களையும் அவங்க விருப்பத்தையும் பூர்த்தி பண்றதுக்காக இந்த ஜட உலகம் படைக்கப்படுகின்றது. எனவே இறைவன் இதில் ஈடுபடுவதில்லை. அவங்க எல்லாரும் பகவானை மறந்து இப்ப நம்மளா வந்து பகவான கடவுளை மறந்து நம்ம சொந்தமா வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்மளுக்கு ஒவ்வொரு உடம்பு கொடுத்து இந்த உலகத்தை படைக்கப்படுறோம். நம்ம இங்க படைக்கப்பட்ட பிறகு நம்ம வந்து இந்த உலகத்துல பிறவி எடுத்த பிறகு பகவான் நம்மளோட விருப்பத்துல தலையிடுறதே கிடையாது. அதனால சில பேர் கேட்பாங்க ஒரு இடத்துல திடீர்னு வந்து கொலையோ இல்ல கொள்ளையோ இல்ல வந்து நிறைய தவறு நடக்கும்போது ஐயோ கடவுளை கண்ணு இல்லையா கடவுள் இதெல்லாம் பார்த்து தடுக்க மாட்டாரா இதெல்லாம் நம்ம ஏன் எதனால வந்து கேட்கறோம்னா இது எல்லாமே நம்மளோட விருப்பப்படி நடக்குது. பகவான் இதெல்லாம் குறுக்கிட மாட்டார். அதே சமயத்துல இதுல நிறைய வந்து கல்குலேஷன் இருக்கு. பகவான் வந்து இப்ப ஒருத்தவங்க வந்து தவறு பண்றாங்க ஒருத்தவங்க குற்றம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பிரதிபலன் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி விளைவுகள் இருக்கு. அதன் கணக்குப்படி எல்லாமே அவரோட இச்சைப்படிதான் நடந்திருக்கு. சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஜீவாத்மக்கள் என்னைக்குமே வந்து நம்ம எமோஷனல் நம்ம நிறைய பேசுவோம். அதாவது கடவுள் கண்ணு இல்லையா கடவுள் பார்க்க மாட்டாரு அவருக்கு என்ன கல்ல அவரு அவர் இதெல்லாம் வந்து தட்டி கேட்க மாட்டாருன்னு. பட் ஆக்சுவலி வந்து இதெல்லாம் யார் நடக்குது எதுதான் நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இந்த முந்தைய பிறகு என்ன பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் கல்குலேட் பண்ணி தான் எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மொத்த செப்டரும் மொத்த கதையும் பகவானுக்கு தெரியும், ஆனா நம்மளுக்கு தெரியாது. பகவானுக்கு எப்படி தெரியும்னா அவர் வந்து நம்ம இதயத்துல எல்லா இதயத்திலும் பரமாத்மாவ இருக்கிறார். அதாவது முதல் விஷ்ணு வந்து காரண கடல்ல இருக்கிறார், அவர் காரண உதவ சாய் விஷ்ணு. ரெண்டாவது விஷ்ணு கர்ப்ப உதவ சாய் விஷ்ணு, அவர் வந்து பிரபஞ்சம் படைக்கிறதுல பால் கடல படைச்சிருக்காரு. மூணாவது விஷ்ணு சிறதுவ சாய் விஷ்ணு, அவர் வந்து எல்லா ஜீவாத்மா இதயத்துக்குள்ளயும் பரமாத்மா இருக்கிறார். அப்ப அவர் பரமாத்மாவா இருந்து எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். அப்ப எப்ப நம்ம வந்து நான் யாரு கடவுள் யாரு நான் ஏன் இங்க வந்து பிறந்திருக்கிறேன் என்னோட உண்மையான நோக்கம் என்ன எதுக்காக இந்த வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு இது எப்போ ஒருத்த வந்து கேள்வி மனசுக்குள்ள வருதோ அதுக்கு பேர் தான் அதாவது பிரம்ம ஜிக்னாஷா. அதாவது கடவுள் யாரு நான் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயும் போது பிறகு பகவான் பரமாத்மா இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிறவரை நம்மளுக்கு வந்து ஒரு நல் வழியை காட்டுவார். என்ன காட்டுவார்னா நம்மளை வந்து ஒரு கரெக்டான அந்த நாலேஜ் கிடைக்கிற இடத்துக்கு நம்மளை அனுப்பிடுவார். ஒரு குரு அனுப்புவார், ஒரு சாது அனுப்புவார், ஒரு பக்தர் அனுப்புவார். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவங்களுடைய சகவாசம் கிடைக்கும் பொழுது பக்தரோட சகவாசம் குருவோட சகவாசம்
பிறகு சாஸ்திரம் ஞானம் கிடைக்கும் பொழுது பிறகு நம்மளுக்கு வந்து பகவான் ஒன்றும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எதுக்காக ஹெல்ப் பண்றாருன்னா திருப்பி நம்ம அவரோட லோகத்துக்கு போறதுக்காக. அப்படி நான் எல்லாருக்கும் நான் வந்து நண்பனாக இருக்கின்றேன், சுகுர்த சர்வபூதானாம் ஞாபகம் சாந்தி உச்சதி அப்படி சொல்லி சாப்டர் 5 பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. அதாவது நான் எல்லாருக்கும் ஒற்ற நண்பன் தான், நான் யாருக்கும் எதிரி கிடையாது, யாருக்கும் எதிரும் கிடையாது, எனக்கு எல்லாமே என்னோட நண்பர்கள் தான். எல்லாருக்கும் எப்ப எப்ப வந்து நான் அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம் சொல்லி நான் வந்து எப்போதும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ரெண்டு ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் முடிவு வந்து என்னதுன்னா, இந்த லோகத்துல வந்து மூளை முடுக்கு எப்படி எல்லா இடத்துல காத்து வந்து பரவி இருக்குதோ அதே போல நான் வந்து எல்லா படைப்புலையும் இருக்கேன். அவர் வந்து செடியிலையும் அவர் வந்து பரமாத்மாவும் இருக்கிறாரு. ஒரு மண்ணுக்குள் இருக்கக்கூடிய புழுவிலையும் அவர் பரமாத்மாவும் இருக்கிறாரு. பிறகு வந்து அவர் வந்து எல்லா விஷயத்திலும் அவரு அவர் இருக்கிற பரமாத்மா இருக்கிறது. அதாவது கல், அதாவது உயிர் இல்லாத பொருட்கள்லையும் உயிர் உள்ள பொருட்கள்லையும் அவர் பரமாத்மா இருக்கிறார். அவர் இல்லாம எதுவுமே உருவே ஆகாது. ஓகே, அப்ப எல்லாத்துலயும் அவர் இருக்கிறாரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நான் தூணில் இருப்பு தூண்டி வைப்பேன். தூணு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உயிர் கிடையாது, ஆனா நரசிங்கர் தேவர் தூணுக்குள்ளே வெளி வந்தாரு. அதாவது என்ன அப்படின்னா பரமாத்மா எல்லா இடத்துலயும் பரவி இருப்பார், எல்லாத்துலயும் அவர் எல்லா இடத்துலயும் வந்து இருப்பார். அப்ப அவரோட விருப்பம் இல்லாம இந்த ஜட உலகம் இயங்காது. ரெண்டாவது இந்த லோகத்தை வந்து கண்ட்ரோல் பண்றது பகவான் கிருஷ்ணர் தான். அப்ப ஸ்டார்டிங்ல கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் நானு, இது வந்து கடவுள் வந்து உருவம் இல்ல, கடவுள் வந்து இயற்கை, அப்ப அவர் கடவுள் இப்படி கடவுள் அதெல்லாம் வந்து இல்ல. இங்க தெளிவா சொல்லப்படுது நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன், நான் தான் எல்லாத்தையும் வந்து நான் வந்து என்னோட விருப்பப்படி நினைவு சொல்றாரு. பிறகு 13 சாப்டர்லயும் சொல்லுவாரு, அதாவது உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரர் எல்லாமே என்னோட கொண்டு வந்து நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவர் சொல்றாரு. அதனாலதான் இந்த அத்தியாயத்துக்கு வந்து மிக ரகசியமான அறிவு. அப்ப இதுல வந்து தெல்ல தெளிவாக கடவுள் யாருன்னு இந்த அத்தியாயம் படிச்சு வரும்போது கடவுள் யாருன்னு சொல்லி எந்த சந்தேகமும் இருக்கவே கூடாது. இதுக்கப்புறம் டேரக்டா அவர் தெளிவா சொல்லப்படுது பகவான் கிருஷ்ணர் தான் கடவுள், அவருக்கு கீழே தேவருக்கு இந்த உலகம் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் கீழே ஓடுது இப்படி சொல்லி தெல்ல தெளிவா சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இந்த ரெண்டு ஸ்லோகத்துலயும் வந்து எப்படி இந்த உலகம் படைக்கப்படுது அதை சொல்லி சொல்லிட்டு பிறகு யாரோட விருப்பப்படி இது அழிக்கப்படுது, பிறகு வந்து யார் இது கொண்டப்படுறாரு சொல்லிட்டாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா தேராத கோபால் ஜிக்கே. இப்போ அடுத்த ஸ்லோகம் வந்து அடுத்த வாரம் வந்து அவர் வந்து ஒன்று வந்து மேற்கொண்டு அவரோட சக்திகள் பற்றி சொல்ல போறாரு. இதெல்லாம் சொல்லி முடிஞ்சு அவர் வரும்பொழுது அவர் வந்து 10 அத்தியாயத்துல வந்து அவர் வந்து நான் வந்து ஒவ்வொரு சக்திக்குள்ளேயும் நான் என்னவா நான் இருக்கிறேன், அதாவது நான் வந்து கடல்ல வந்து நான் வந்து யாரா இருக்கிறேன், மலைகளை நான் வந்து மேருவா இருக்கிறேன், நான் வந்து மிருகங்கள் நான் வந்து சிங்கமா இருக்கிறேன், நான் வந்து மீன்களை நான் வந்து நான் மச்சமா இருக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒன்னு ஒன்னா அவர் சொல்லிட்டு வருவார். கடைசியா வந்து அதுக்கப்புறம் 11 சட்டத்துல இதெல்லாத்தையும் நான் காட்சியாக பார்க்கணும் கிருஷ்ணா கேட்கும் பொழுது 11 சட்டத்துல விஸ்வரூபத்தை அப்படியே அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த அந்த மொத்த அதாவது அவர் சொல்றதுல ட்ரெய்லர் மாதிரி அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த எல்லாத்தையும் மொத்த படமாவும் அவருக்கு காண்பாரு, விஸ்வரூபத்தை காண்பாரு. பிறகு இந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு பிறகு பிறகு பாண்டா சக்கரில் அர்ஜுன் முழுது சண்டடைஞ்சுவாரு. பிறகு பாண்டா சக்கரில வந்து அவர் வந்து அந்த கிருஷ்ணர்கிட்ட பக்தி யோகத்தை பத்தி பேசுவார். அப்புறம் பக்தியில என்ன அதுக்கப்புறம் ஒண்ணு அவர் ஒண்ணுன்னா கிருஷ்ண வழிநடந்ததே வராரு காலகட்டத்தில். ஓகே, அப்ப வந்து இந்த மிக ரகசியமான கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே பகவான் கிருஷ்ணருடைய உச்சப்படம் நடக்குது. அது எல்லாமே கொண்டு பார்த்து பகவான் தான், அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கின்றார், அவர் தான் கடவுள், அவர் தவிர்த்து அவர் இச்சை அவரோட ஆசை இல்லாம எதுவும் நடக்கார். ஓகே, ஹரே கிருஷ்ண ஜெய், ஸ்ரீ ராதா கோபால் ஜெய், ஸ்ரீ பகவத்கீதா ஜெய், ஸ்ரீ பிரபு வராஜ ஹரி ஹரி போல்.